என்ன உதாரணம் அப்படின்னாக்க நமக்கே கூட சில நேரங்களில் நம்மை சுற்றி அந்நிய மதங்கள் இந்த மதங்களெல்லாம் வளர்கிற வேகத்தை பார்க்கிற போது எதிர்காலத்தில் இந்து மதமே இருக்குமா இருக்காதா இந்து மதத்துக்கு அழிவு வந்துவிடுமோ அந்த இடத்துல தான் ஆச்சாரியால் சொல்லுகிறார் நம்முடைய தர்மம் சிரஞ்சீவித்துவம் படைத்தது சிரஞ்சீவியானது இதற்கு அழிவே கிடையாது அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம் ஒன்று சொல்லுகிற இந்த உதாரணம் நமக்கு அனுபவம் இருந்தால் இது புரியாது இருந்தாலும் கூட நாம் இதுக்கப்புறமா அதை பார்க்க தொடங்கலாம் இந்த அனுபவத்தை நம்மளை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம் அது என்ன அப்படின்னாக்க உள்ளே இருந்து பல தாக்குதல்கள் நம்முடைய சமயத்திற்கு வெளியிலிருந்து பல தாக்குதல்கள் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தையே அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் இத்தனையும் சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டு அதை சந்தித்துக்கொண்டு உள்ளேயே எதிர்ப்பு நாத்திகிற பேரில் இந்து மத மதத்வேஷங்கிற பேரில் எத்தனையோ இத்தனையும் சகிச்சுக்கிட்டு இந்த மதம் எப்படி இருக்கு சிரஞ்சீவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார் இந்து மதம் மட்டும்தான் நான் சாக மாட்டேன் என்று இருந்து வருகிறது இதை சாகடிப்பதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள் தினந்தோறும் முயற்சிக்கிறார்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு நபர்கள் மூலமாக இதை செத்துணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் சாக மாட்டேங்குது புழைச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் நாளுக்கு நாள் புஷ்டியாக வேறு ஆகிட்டுருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் ஒரு பனை மரம் இருந்தது இந்த பனை மரம்ங்கிறது நல்ல உயரமாக வளரக்கூடிய இந்த நொங்கு காய்க்கும் இல்லையா பனை நொங்கு பனங்கல் அந்த மரம் ரொம்ப உயரமாக இருக்கும் ஊர்லேயே பெரிய மரம் சாலை ஓரமாக இருக்கும் வயல்வெளிகளில் இருக்கும் அந்த மரம் அந்த மரத்தையே உதாரணம் காட்டுகிறார் அந்த பனைமரம் ஒன்று இருந்தது அந்த பனைமரத்தின் மீது ஒரு ஓணான் கொடி கிடுகென்று படர்ந்தது ஓனான் கொடிங்கிறது கீழேந்து முளைக்கும் அது தனியாக இருக்காது எந்த கொடியுமே எதையாவது ஒன்றை சார்ந்து படர்ந்து தானே வளரணும் அதனால் படருகிற போது இது கீழேந்து பூமியிலேருந்து முளைச்சி அது என்ன ஆகும் அந்த பனைமரத்தை சுற்றி 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 மேலே போகும் அப்படி போகிறது சில மாதத்திற்குள் பனைமரத்தை விட பன்மடங்கு உயரமாக வளர்ந்துடும் இந்த பனை மரம் எத்தனை வருஷமாக இருக்குது ஆனால் அதுக்கு இவ்வளவு தான் உயரம் அதாவது இருக்கிற மரங்கள்லேயே உயர்ந்த மரம் பனை மரம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த பனை மரத்தை தென்னை மரம் பனை மரம்லாம் உயர்ந்தது அந்த பனை மரத்தில் ஒரு கொடி வேகமாக படர்ந்து அதுக்கு பேர் ஓனான் கொடின்னு பேர் அது அப்படியே வளைஞ்சி 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 நடிஞ்சு போய்டும் மேலே போயிட்டு தான் போனதுக்கப்புறம் அது மேலே போனதுக்கப்புறம் அது அங்கேருந்து சொல்லித்தான் நீ எத்தனை வருஷமாக இருக்க பூமியில் யார் பனை மரத்தை பார்த்து அந்த ஓனான் கொடி பேசுகிறது நீ எத்தனை வருஷமாக இருக்க அந்த பூமியில் உனக்கு இவ்வளோ தான் ஹைட்டு நான் பார்த்தியா இப்போ தான் முளைச்சேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஆனால் உன்னை சுற்றி 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 வளர்ந்து இன்றைக்கி உனக்கு மேலேயே போய்ட்டு நான் இவ்வளோ விதமாக வளர்ந்துட்டேன் பார்த்தியா நீ இவ்வளோ வருஷமாக இருக்கே உன் ஹைட்டு இவ்வளவு தான் உன்னால் ஒன்றும் வளர முடியல நான் இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லித்தான் நீ ஒரு அங்குலம் கூட உயரவில்லையே ஒரு நிலைமை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சித்தான் அந்த ஓணான்குடி அப்போ பனைமரம் சொல்லித்தான் நான் பிறந்து பதினாயிரம் ஓணான்குடியே பார்த்தாச்சு நான் எத்தனை வருஷமாக இந்த பூமியில் இருக்கேனோ அத்தனை வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான இந்த ஓணான் கொடி என்னை சுற்றி வளர்ந்து மேலே போய் இதே கேள்வியை கேட்டு அது இருக்கிற இடம் தெரியாமல் பட்டு போய் இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கேன் நீ எத்தனாவது கொடி பதினாறாயிரம் பதினாயிரத்து ஒன்று பதினாயிரம் கொடி ஏற்கனவே படர்ந்து போச்சு நீ பதினாயிரத்து ஓராவது கொடி ஒவ்வொரு கொடியும் என்னை பார்த்து இப்படி தான் கேட்டுது எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல ஆனால் கேள்வி கேட்டவாடெல்லாம் இல்லை நான் இருந்துன்னு இருக்கேன் இதுதான் எனக்கும் பனை மரத்துக்கும் உனக்கு உணவு உள்ள வித்தியாசம் இப்போ நம் மதத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வேறு விதமான தர்மங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால தான் இந்த தர்மம் இவ்வளவு நாளாக இருக்குது யூனிட்டி இன் டைவர்சிட்டி யூனிஃபார்மிட்டி கிடையாது இதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் இதுதான் எங்கள் மத வழக்கம் இதுதான் எங்களுடைய பழக்கம் இது எல்லாருமே பின்பற்றி ஆகணும் அப்படி நாங்கள் யாருமே சொல்கிறது ஆனால் சொல்லாமலேயே இந்த மதத்தைச் சேர்ந்த எல்லோருமே அவரவர் வழிபாட்டு முறைகளை அவரவர்கள் பின்பற்றி கொண்டு எல்லோருமே அடித்தளமாக இருக்கக்கூடிய அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் உலகத்திலேயே பல மதங்கள் இந்து மதம் தோன்றுவதற்கு முன்னதாக ஏதாவது மதம் இருந்ததா இல்லை இந்து மதம் தோன்றிய பின் பல மதங்கள் வந்தனவா வந்தன அந்த மதங்கள் இப்போது இருக்கின்றனவா பல காணாமல் போய்விட்டன அதுக்கப்புறம் தோன்றிய மதங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனவா அண்மையில் வந்த மதங்கள் கூட இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன இவற்றை விட அதிகமான நபர்கள் அந்த மதங்களை பின்பற்றுகிறார்களா ஆம் அவர்கள் நினைப்பார்களா நீங்கள் நினைப்பீர்களா இந்த ஓணாங்குடி பதில் சொன்ன மாதிரி தான் நாங்கள் பனைமரம் நாங்கள் நிச்சயமாக இருப்போம் அவைகளெல்லாம் ஓணாங்குடிகள் வேகமாக வளரும் எவ்வளவு வேகத்தில் வளருதோ அவ்வளோ வேகத்தில் பட்டு போயிடும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதனால் நான் என்ன செய்யணும் கவலையைப்பட வேண்டாம் எப்படி பனைமரம் ஓனாங்குடியை பார்த்து கவலைப்படுறது இல்லையோ அதுபோல் இந்து மதம் மற்றவர்களை பார்த்து கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் இது சிரஞ்சீவித்துவம் வாய்ந்த மதம் இதில் இந்து தர்மத்திற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் என்ன இந்த விஷயத்தை பெரியவர்கள் சொல்ல தொடங்குகிறார்கள் இப்போ மற்ற இதில் இல்லாதது ஒன்று என்ன சார் ஸ்பெஷலாக இங்கே இருக்க அப்படி மற்றவர்களுக்கு இடையில் இல்லாது இங்கே மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறது நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் எல்லாரும் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி கூட்டமாக இருந்தாலும் ஒரே மாதிரி மனிதர்கள் போல் தோன்றினாலும் நாம் எல்லாருமே வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் ஆன்மீக வளர்ச்சியினுடைய வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறோம் அதனால் யூனிஃபார்மாக நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான வழிபாட்டு முறை ஒரே விதமான புத்தகம் ஒரே விதமான அட்வைஸு ஒரே விதமான அனுஷ்டானம் அதை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுக்கு என்ன காரணம்னா நாம் எல்லோருமே வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறோம் இந்த வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறவர்களுக்கு அவரவர்களுக்கு என்று ஏற்றதைத்தானே கொடுக்க முடியும் எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இப்போ கிறிஸ்டியன் சர்ச்சில் போய் எல்லோருமே பைபிளிலேருந்து இத்தனை பக்கத்தையும் படிப்போம் எல்லோரும் மண்டிட்டு உட்காருவோம் எல்லாருமே நமாஸ் பண்ணுவோம் எல்லாருமே எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள் கண்ணுக்கு புலனாகாத அதை நம்ம கற்பனை செய்து பார்ப்போம் அதை தியானிப்போம் இப்படிலாம் சொல்கிறான் இது எல்லாருக்கும் யூனிஃபார்மாக அவன் சொல்கிறான் எத்தனை பேருக்கு புரியும் எத்தனை பேர் இங்கே மண்டிகிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் புரியும் யாருக்கு அவன் சொல்கிறான் எதுக்காக அவன் சொல்கிறான் அப்படிலாம் சொல்கிறது நியாயமாக அப்படி எல்லாருக்கும் ஒரு விதமாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா உலகத்தில் முடியாது ஏன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேறு இன்னொருத்தனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேறு அப்போ அவனுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமே வேறு எனக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய விஷயமே வேறு என்னுடைய அணுகுமுறை அது வேறு அவனுடைய அணுகுமுறை அது வேறு அவன் இருக்கிற லெவல் அது வேறு நான் இருக்கிற லெவல் அது வேறு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எங்கேயும் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு லெவலாக பார்க்குறதுக்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒரு லெவலாக இருப்பாங்க இவன் அண்ணன் இவன் தம்பி அந்த வேறுபாட்டை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்பா அம்மா இதான் ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்தில் நான் இருக்கிற லெவலம் அவன் இருக்கிற லெவலும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அதனால தான் எனக்கு பிடித்த வழிபாட்டு முறை என் மனதிற்கு ஏய்ந்த வழிபாட்டு முறை நான் புரிந்து கொள்ளத்தக்க விஷயங்கள் அதை எனக்கு சொல்லணும் அவனுக்கு புரிந்து கொள்ளத்தக்க விஷயங்கள் அதை அவனுக்கு சொல்லணும் இதற்கு பெயர் நம்முடைய தர்மத்தினுடைய சிறப்பம்சமாக இருப்பதற்கு இதற்கு பெயர் அதிகார பேதம் நல்லா கவனிச்சிங்களா இந்து தர்மத்தின் சிறப்பு என்ன மனிதர்கள் அனைவரும் வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் கூட வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த வெவ்வேறு நிலைகளில் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் அனைவருக்கும் ஒரே விதமான வழிபாட்டு முறையோ ஒரே விதமான தெய்வ உருவத்தையோ நாம் அறிமுகப்படுத்த முடியாது அவரவர் இருக்கிற நிலைக்கு இறங்கி வந்து அவரவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் தான் அவர்களுக்கு உபதேசம் செய்ய முடியும் அவர்களுக்கு வழிகாட்ட முடியும் அதை கொடுத்தால்தான் அவர்கள் அதை பற்றி கொண்டு அடுத்த நிலைக்கு உயர்வார்கள் இதை மனதில் வைத்து கொண்டு இந்து தர்மம் எதை உபதேசிக்கிறது அப்படின்னா அதிகார பேதம் அப்படின்னா என்ன அர்த்தம் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அதனால் ஈச் மேன் ஹஸ் காட் இஸ் ஓன் ரைட் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை நாம் புரிந்து கொண்டு அவனுக்கு அறிமுகப்படுத்தணும் இந்த புஸ்தகம்தான் இந்த மந்திரம்தான் இந்த ஜபந்தான் இந்த வழிபாட்டு முறை தான் இது ஒன்று தான் ஏன் ஒன்றும் இல்லை அதுக்காக தானே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நம்மள்கிட்ட திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்கிறான் ஏன்டா இத்தனை சாமி கும்பிடுறீங்க ஏன் இத்தனை சாமியை கும்பிடுறீங்க எதுக்காக இத்தனை சாமி உனக்கு எதுக்கு இவ்வளவு சாமி சாமி இவ்வளோ இருக்க முடியுமா எல்லாமே கல்லாக இருக்குது கல்லே ஒரு சாமி ஆக முடியுமா முதல்ல கல்லில் போய் அவனால் சாமி கும்பிடுவானே அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு கல்லில் ஒரு சாமியை வச்சு கும்பிடுறீங்களா இல்லையே ஓராயிரம் சாமி கும்பிடுறீங்க இது எதுக்காக நீங்கள் கும்பிட்றீங்கன்னு கேட்குறான்ல அந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அதிகார பேதம் நான் சொன்னேன் இல்லையா கிராமத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவர்களுக்கு இன்னொரு லெவலில் இருக்கிறவா புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர்களுக்கு இது அப்படியே நம்முடைய முன்னோர்கள் அதிகார பேதம் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்கிறார்கள் இது இந்து மதத்தினுடைய சிறப்பம்சம் அதிகார பேதம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம வெவ்வேறு நிலைகளில் இருக்கிற காரணத்தினால மை ரைட் அப்ரோச் எது நான் எந்த பாதையில் போகணுங்கிற உரிமை அதில் எனக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்க வேண்டும் இதை சொல்வதற்கு பேர் அதிகார பேதம் இதை பார்த்துவிட்டு இதற்கு மேலெல்லாம் என்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம்